வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி வாழ்க்கையில் நம் செயல்பாடுகள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நாம் இதை செய்கிறோம் அதன் விளைவு எப்படி ஆகும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வீட்டில் எலித்துள்ளை என்று சொன்னால் எலி வைத்து அங்கே ஒரு தேங்காயை சுட்டு வைத்து நாம் எலியை பிடிக்கிறோம் அந்த எலிக்கோ நாம் தினமும் இங்கே இருக்கிறோம் இப்படி ஒரு தேங்காயை நாம் பார்த்ததில்லையே என்று சிந்திக்காமல் தேங்காயை பார்த்தவுடன் உள்ளே புகுந்து அந்த எலி பொறியில் மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் சிந்திக்காமல் செயல்படுவது வாழ்க்கையில் கண்ணதாசனை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது கண்ணதாசன் கருத்துக்கள் மிக உயர்ந்ததாக இருக்கும் ஒரு தடவை கண்ணதாசன் மகாபாரதத்தின் கண்ணனின் உபதேசத்தை பற்றி ஒரு விழாவில் கொண்டிருந்தார் அப்பொழுது சொன்னார் கண்ணனின் வேணுகானம் கேட்டால் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்று அங்கே அங்கே பேசிக்கொண்டிருந்தார் உடனே கூட்டத்திலே இருந்த ஒருவர் எழுந்து ஐயா வேணுகானம் கேட்டால் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் கண்ணன் கையில் இருக்கின்ற அந்த புல்லாங்குழல் கூட பட்டது தானே அதற்கு விமோச்சனம் கிடையாதா என்று ஒரு குறுக்கு கேள்வியை கேட்டார் கனதாசனும் அழகாக பதில் சொன்னார் கண்ணனின் வேணுகானம் கேட்டால் பட்ட மரம் துளிர்க்கும் ஆனால் கண்ணனின் கையில் இருக்கின்ற புல்லாங்குழல் கண்ணன் கைப்படுவதால் அதற்கு பிறவியே கிடையாது கண்ணனின் கண்பட்டாலே பிறவியின்றி மோட்சத்தை அடைவார்கள் ஆனால் புல்லாங்குழலோ கண்ணனின் கைபட்டு கொண்டிருப்பதால் நிச்சயம் அதற்கு தான் பிறவியே கிடையாது பிறவி இருந்தால்தானே துளிர்க்க வேண்டும் என்று சொல்லி கண்ணதாசன் சாமர்த்தியமாக அங்கே பதிலினை கொடுத்தார் இதுதான் வாழ்க்கை என்னடா அவர் கேள்வி கேட்டுவிட்டாரே என்று தயங்கி நிற்கக்கூடாது அந்த கேள்வியின் உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து அதை எப்படி சமாளிக்கலாம் என்று பொறுமையாக சிந்தித்தால் நமக்கு நிச்சயமாக விடை கிடைக்கும் ஐயோ இப்படி நாம் சொல்ல அவன் அப்படி கேள்வி கேட்டு விட்டானே என்று தயங்கினால் கண்ணதாசன் என்ற ஒரு மாபெரும் மனிதனே நான் மடக்கிவிட்டேன் கண்ணதாசனுக்கு கூட தெரியவில்லை கருத்து என்று சாதாரண மனிதன் கூட வெளியே போய் சொல்லுவான் அதையெல்லாம் சாமர்த்தியமாக தவிர்க்கின்ற சாமர்த்தியம் கண்ணதாசனுக்கு உண்டு அதுதான் அறிவார்ந்த சிந்தனை அந்த பதிலுக்கும் அந்த கேள்விக்கும் விடை சரியாக இருக்க வேண்டும் என்று மதி நுட்பத்தால் சொல்லுகின்ற நேரத்தில் சரியாக போய்விடுகிறது எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு நாங்கள் தருகின்ற கருத்து வாழ்க்கைக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் வெற்றியாளனை தருகின்ற நேரத்தில் அந்த குடும்பம் தலைக்கிறது மீண்டும் மீண்டும் வெற்றியாளர்களை உருவாக்குகின்ற தன்மை அங்கே கிடைக்கிறது அதைத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி உங்கள் வசந்த் டிவி மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக நீங்கள் மாற வேண்டும் வெற்றி என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஒவ்வொரு கணமும் சற்று சிந்தித்து பதில் சொல்லுவதற்கு முன்பு ஒரு கணம் நாம் மூளைக்கு அனுப்பி அதன் பிறகு நாம் பதிலை சொன்னால் அந்த பதிலில் அர்த்தம் இருக்கும் கேள்வி கேட்டுவிட்டார்களே என்று அவசரமாக பதில் சொன்னால் பதில் தவறாக கூட இருக்கலாம் எனவே ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து படித்து படித்து சிந்தித்து சிந்தித்து நாம் செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி உங்களை வெற்றியாளர்களாக மாற்றுவதற்காகத்தான் உங்கள் வசந்த் டிவி நடத்துகிறது தினமும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்